அந்த நிறுவனத்துக்காக அந்த அழைப்பை ஏற்று பதவி புரிந்திருந்த இயக்குனர் சிகரம் வைக்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். அடுத்து ஜாபாசன் சத்தங்கம் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்களுக்கும், மன்சூர் அலிகான் சார் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த படம் தயார் பண்ணும்போது அவர் டைரக்டர் ஜெயகாந்தன் வந்து என்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஏன்னா நான் புதுசு, அதில் இறங்குமா வேண்டாமா, ஆனால் அவரோட சொல்கிற கதை வீதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, சரி நம்ம கொடுக்குற பணத்தில் ஒரு 100 பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும், அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதை நான் கடைபிடிச்சிருக்கிறேன், ஏன்னா நான் செய்கிற தொழில் அப்படி. ஒவ்வொருத்தரும் சரி நம்ம காசை பற்றி வேணாம், இன்னைக்கு 10 பேர் சாப்பிட்றாங்க, ரைட், அந்த மாதிரி பண்ணேன். வெற்றி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சரி, இந்த டீமில் ஒர்க் பண்ண அனைத்தும் என்னோடய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ் ராஜா. முதல்ல என்னோடய தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு சினிமா போயிட்டு வந்து, என் மேல் நம்பிக்கை வச்சு உன்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு என்னை வழி அனுப்பி விட்டதுக்கு ரொம்ப நன்றி தாய் தந்தையே. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சார் வந்திருக்காரு, பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், ஜாக் வர்த்தங்கன் சார் அவர்களுக்கும். அவருக்கு தெரியும் ஒரு வாரமாக அவரை எப்படி நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன படம் எடுத்தது தப்பில்லை, நான் இன்னும் வளராமல் எதுவும் பப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எங்களோட தப்பு. ஏன்னா எங்களுக்கு யாரும் அந்தளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, அதை நான் வெளியே சொல்லிக்கவும் முடியல. அவருக்கு தெரியும் சாருக்கு, ஏன்னா என்ன நம்பி எங்கள் டீமை நம்பி எங்கள் ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருக்காருன்னா அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் கேட்டுக்கிறேன். அப்புறம் தேனப்பன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மன்சூர் அலிகான் சார் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. லெனின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. யோகி ரமன் வந்திருக்காரு, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். என்னால் ஏன்னா மைக் முன்னாடி பேசுறது எனக்கு கொஞ்சம் நர்வஸிங்காக இருக்குது. ஓகே, எனக்காக வந்திருக்கோம். ஏன்னா பெங்களூர்லேருந்து, திருச்சியிலிருந்து, சேலத்துலேருந்து, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிற என்னோட நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி எனக்கு எங்கள் பேர் சொல்ல மட்டும்தான் என்னை மன்னிச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில், மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. இனி மாலை வணக்கம். திரைக்கதை அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் ஜாம்பவான். அந்த மேடையில் வந்து இருக்கும் இப்போ சுரேஜா வந்து பேசும்போது, அந்த படத்தினுடைய ஹீரோ, எங்களுக்கு தெருவில் விளம்பரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டாங்க. என்னுடைய சகோதரன் பாலா சேது அப்படி ஒரு படம் வந்து 100 நாள் ஓடிச்சு, எதில் பிரியோ தியேட்டரில், தியேட்டரில் இல்லை, டெய்லியும் டிஸ்ட்ரிப்டை வந்து போட்டு காட்டு 100 நாள் ஓடிச்சு, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டி நகரில் வந்து கிருஷ்ணவேணி ஒரு தியேட்டர், ஆந்திர படத்தில் தேட்டரில் வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஃப்ளாப்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளாப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாலாவும் அந்த தயாரிப்பாளர் கந்தசாமியும் சேர்ந்து ஓடினார்கள். என் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சா, ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார்கள். எந்த மந்திரமும் இல்லை,
விளம்பரத்துக்கு எந்த மந்தமும் கிடையாது. பார்த்தவர்கள் பார்த்தவர்களுடைய சொல் பரவிது. அந்த படம், அந்த வார்த்தைகள் அவன் சொல்லுவாங்க, அவங்க சொல்லு 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 சொல்லி பரவி பரவி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேதுன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர் பாலா. அந்த மாதிரி இந்த படத்தினுடைய தயாரிக்கப்பட்டுள்ள தயாரிப்பாளர்களும் சுரேஷ் தவார் அவர்களும் பயப்படக்கூடாது. உங்ககிட்ட சரக்கு இருந்துச்சா தைரியமா ஓடும் தேட்டர்ல ஓடும். நீங்க வந்து சும்மா இன்டர்வியூலயே உட்காந்து மீடியாவில் உட்காந்து நான் படம் பண்ணிட்டு இருந்தேன் விளைக்கவாது. நம்மளும் ஓடணும். நம்ம படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்தாலே போதும், அப்ப ஓடும் கண்டிப்பாக. உங்களுடைய வாழ்த்துக்கள் சுரேஷா. இந்த டீம் மிகப்பெரிய பெரிய ஒரு பாராட்டுகள் அவர்கள் தான் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் இந்த இந்த விழாவுடைய ஹீரோ யார்னு பார்த்தா தயாரிப்பாளர் தான் சீனிவாஸ் சார். ஏன்னா அவர் தெரியும், திரைக்கடை தாமனுடைய பாக்யராஜனுடைய அந்த அருமை தெரியும், தயாரிப்பாளர்களுடைய அருமை அவருக்கு தெரியும், எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து இந்த படம் ஹிட்டானதுன்னு. அந்த மாதிரி உங்களுடைய இந்த படம் இந்த விழாவை மட்டும் முடியாம இனிமேல் தான் நீங்க அந்த டாக்க வெளியே பறக்கணும். இது நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அது பறக்கணும். அந்த விளம்பரம் பண்ணாதான் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆன ஹிட் ஆகும் கண்டிப்பாக. இங்க வந்த மேடைகள் எல்லா ஜாமுகளுக்கெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நன்றி. ஒன்னே ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு, சினிமா இப்போ வந்து சிக்கல் இருக்கு. தயாரர்கள் தயாரிப்பாளர் சங்கம் சங்கம் தியேட்டர் சங்கத்திலையும் கியூப் என்கிற அந்த அமைப்பிற்கும் மிகப்பெரிய சிக்கல் நடந்துட்டு இருக்கு. வர 13-14 வந்து ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஓடிட்டு இருக்கு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஆர்ந்தக்க என்னுடைய அகந்தத்தை பதிவு பண்ணுறேன். இது பணியாமல் இந்த வேலை நடக்கணும். 16-ம் தேதியிலிருந்து ஷூட்டிங் நடக்கட்டும், டீசர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இறைவனை வேண்டி இங்கே வந்த எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஒரு நன்றி கேட்டு வேண்டுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையவும், இந்த படம் மிகப்பெரிய மக்களுக்கு நல்லபடிய ஒரு பாராட்ட ஆகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி. மேடையில் வீற்றிருக்கும் என்னுடைய குரு, என்னுடைய டைரக்டர். இன்னைக்கு நான் ஒரு நடிகனாக இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து பாக்யராஜ் சார் தான். நான் அவருடைய உதவியாளர். நடிகனாக என்னை வந்து முகம் எல்லா மக்கள்கிட்ட காட்டினவரும் அவர் தான். அவருக்கு முதற்கும் நான் கற்றுக்கிட்டு வச்சுக்கிறேன். மற்றும் இந்த மேடையில் வச்சிருக்கிற அனைவருக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கும்பகோணத்தில் நடந்த ஒரு ஷூட்டிங் இது. அவர் ஜெயகாந்தன் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார், அப்போ தான் எனக்கு அவர் அறிமுகம். நல்ல திறமைசாலி, அதாவது கவிஞர், நல்ல கதை சொல்லி, நல்ல இசை அமைக்கக்கூடிய திறமை, அத்தனையும் ஒருங்கே அமைந்தவர் அவர். உளிரி அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. சொல்லிட்டாங்க. உளிரி அது வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சின்ன மீன். அது வந்து இப்போ இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. ஏன்னா இந்த படங்களில் பார்க்கும்போது தண்ணி எப்பயோ வந்த ஒரு இதுதான் காட்டியிருக்காங்க, பசுமையாக இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகுமோ தெரியாது தஞ்சாவூர்ட்டா. அதுக்காக இப்பவே இது ஒரு பதிவுகள் தான், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓ இப்படியெல்லாம் இருந்துச்சா கும்பகோணம்,
இப்படியெல்லாம் ஒரு காவிரியால் ஓர்ணிச்சார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கின்ற ஒரு பதிவுகள் கூட நம்ம இதை சொல்லலாம். அதேமாரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மிக ஒரு நல்ல நண்பர். அவர் பார்த்தீங்களா, ஒரு 100 பேர் வந்து சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே போகிறோம். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு படமும் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இது வெற்றி பெற்றுச்சுன்னா இன்னும் நிறைய படங்கள் அவர் தயாரிச்சுட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு சினிமா மேலே உள்ள ஒரு காதல் ஆர்வத்தினால இங்கே வந்தார். அவர் அந்த பக்கம் கட்டடத்து பக்கம் இனிமேல் போக விடாமல் சினிமாவே நிறைய எடுக்கிறது மாரி நம்ம தான் அதை வந்து கொண்டு வரணும், அவரை வெற்றி பெற வைக்கணும். அதுமாரி ஜெயகாந்தன் போல் அவர் நல்ல திறமைசாலிகள் வந்து நம்ம இந்த திரையுலகத்துக்கு தேவைப்படுது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகிறது என்ன, நல்ல ஒரு தியேட்டர் கிடைச்சி, அப்படியே ஒரு நல்ல தியேட்டர்கள் நிறையா கிடைச்சி, அது ஒரு 2-3 வாரம்னாச்சும் ஓடுறது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். யார்கிட்ட கேட்குறது, ஆண்டவன்கிட்ட தான் கேட்கணும். இந்த ஆண்டவன் பார்த்து நல்ல தியேட்டரும் ஒரு 2-3 வாரம் ஓடுற மாதிரியான ஒரு கருணையும் கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகின்றன. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருந்தாங்க இன்னொரு படம் அவங்க எடுக்கணும்னு. ஆக்சுவலாக சின்ன திருத்தம், அது இன்னொரு படம் எடுத்துட்டுருக்காரு அவர். ஸோ அது நியர்லி முடிஞ்சிருச்சுன்னு சாங் மட்டும் தான் பிரச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் சொன்ன பாயிண்ட் ஒன்று தான், ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தவொடனே எல்லாத்தையும் கேட்குறது வந்து எப்படி ஷூட் போச்சு கேட்க மாட்டார், எல்லாம் சாப்பிட்டீங்களா தான் கேட்பார். ஆக்சுவலி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், பிகாஸ் நான் ஒரு 2 படம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கேன், இப்போ 2 படம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எடுக்க ரொம்ப கஷ்டம், பிகாஸ் இங்கே மாதத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அண்ணன் எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா நிறைய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வளர்றது ரொம்ப கஷ்டம் தான் சினிமாவில். ஆக்சுவலி வெளியில் பேசுகிறப்போ சினிமாக்காரனை வந்து ஹேர் ஆகி கேட்பாங்க, நீங்கள் நெஞ்சு நெஞ்சு சொல்லுங்கள், ஆமாம் நாங்கள் ஹேர் தான், ஏன்னா எத்தனை தடவை விழுந்தாலும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஏன்னா அவங்க சுரேஷ் ஆச்சு, நான் வந்ததே அவருக்காண்டி தான், அம்மையா அவரும் அண்ணனும் தான் ப்ரொடியூசர். ஸோ சுரேஷ் வந்து எப்படின்னா, நான் நிறைய சொல்லியிருக்கேன் பிரதர், யூ ஹாவ் வெரி குட், ரொம்ப டேலண்ட் இருக்கு அவங்ககிட்ட, பட் கரெக்டான பாயிண்டில் நீங்கள் உட்காருவீங்க, பட் டோன்ட் லூஸ் யூ ஹோ, ஏன்னா எப்பவுமே நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், ஏன்னா என் வீட்டு பக்கம் தான் அவர். ஸோ நான் அவர் வீட்டுக்கு போவேன், அவர் என் வீட்டுக்கு வருவார். ஸோ யூஸ் டு டாக். ஸோ வந்து அவர் நல்ல பொசிஷன் வருவாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கப்படுது, பிகாஸ் நீங்கள் பண்ணுறப்போ அந்த சவுண்ட்ஸ் இல்லை எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் யூ, ஆக்சுவலி பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் சின்ன படம் பெரிய படம் நீங்கள் சின்ன படம் பெரிய படம் நினைக்காதீங்க, நீங்கள் படம் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே அதை நெஞ்ச முந்தைய சொல்லணும், பிகாஸ் உங்களுக்கான இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலி, அதான் உண்மை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு, அது இதுன்னு ஏதோ பிளா பிளா பிளா, வாட் வாஸ் மேபி இஸ் கோ ராங் ஆர் ரைட், பட் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தேவன் சார்லேருந்து டைரக்டர் ஆஃப் கிங் ஆஃப் டைரக்ஷன் சொல்லலாம், அண்ணன் சார் வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இது என்னோட ப்ரொடக்ஷன் அமீன் நான் இருந்தேன், நான் ஒரு படத்தில் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் தயவு செஞ்சு திருப்பி நிறைய படம் பண்ணுங்கள், 100 பேரில் 300, 400, 500 பேர் கூட சாப்பிட போடலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த கஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்து, நன்றியான அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் பெரும் ஆளுமைகளுக்கும் மாலை வணக்கம். உளிரியா, ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு அந்த மீனு சொன்னாங்க, இன்னும் 10 வருஷத்துல மீனவனே இருக்க மாட்டான், அதான் உண்மை. வரப்போகுது சாகர் மாலான்னு ஒன்று வரப்போகுது, நான் அதெல்லாம் பேசக்கூடாதுமா, பேசினா ஆண்டி நாங்களும் ஆண்டி இந்தி இங்கிலீஷ்லாம் இருக்கிறோம், அதனால கவலை இல்லை. ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக வந்து இந்த மேடையில் நிற்கும்போது எனக்கு இப்போலாம் சின்ன சிறுபட தயாரிப்பாளர்களை பார்க்கும்போது பெருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கும்ட்டு வந்து. ஏன் பெருமைனா வந்து எல்லாமே ஈஸியாக நடக்கிறது சவாரி பண்ணுறது வேறு, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேட்டருக்கு கொண்டு வர்றதுங்கிறது வேறு வேண்டாம். ஏன்னா
படத்துக்குமே ஒரே மாதிரி தான் உழைப்பு, பட்ஜெட் தான் வேறு வேறு, பெருசோ சிறுசோ இருக்கும். ஒரே மாதிரி தான் உழைப்பு, ஒரே மாதிரி தான் கனவுகள், எல்லாருக்கும் சைஸ் அந்த பெரிய அதே அளவு தான் இருக்க வேண்டேன். பட் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து செல்வன் சார் சொன்னாரே வந்து சேது உதாரணம் சொன்னார், அது இல்லை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்கு, கியூபு விஷயம் நடந்துகிட்ருக்கு, வாட் எவர், இன்றைக்கி எதுவானாலும் வந்து இன்றைக்கி சினிமா சின்னப்படங்களோட நிலைமைங்கிறது வந்து இன்றைக்கி நான் கூட ஏதோ ஒரு மேடையில் பேசியிருந்தேன் வந்து இன்றைக்கி சின்னப்படங்களை தயாரிக்கிறதும் இயக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆண் பெண்ணா மாதிரி இந்த பெண் காண்டாமிருகத்தை பார்க்குற மாதிரி வந்து அதான் உண்மை. இன்றைக்கி வந்து சினிமா முன்னாடிலாம் வந்து சின்னப்படங்களுக்கு மூணாவது நாள் ஆடியன்ஸ்னு நம்ம சொல்லுவோம், ஆடியன்ஸ் எல்லா காலகட்டத்திலையும் வேறு வேறு ஆடியன்ஸ் தான் இருந்திருக்காங்க, வந்து பலவாறு பிரிஞ்சிருந்தாங்க. அந்த பலவாறு பிரிஞ்சிருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் உள்ளே வர வரைக்கும் தியேட்டரில் படங்கள் நின்றுச்சு வந்து. ஆனால் இன்றைக்கி மூணாவது நாள் தான் முன்னாடி சினிமா வந்து உயிர்த்தெழுந்து வரும், கருத்து வந்தது மாதிரி. இப்போ மூணாவது நாள் சினிமா செத்துருது வந்து. மூணாவது நாள் லேட் பிக்கப் கல்ச்சர் அப்படிங்கிற சினிமாவே இப்போ கிடையாது. இப்போ ஒன்றும் பெரிய பேனராக இருக்கணும், இல்லை வந்து நடிகரோட முகமாக இருக்கணும். சின்ன படங்கள் நீங்கள் போன வருஷம் அந்த குரங்கு பொம்மை, கிடாயின் கருணை மனம், குரங்கு பொம்மைலாம் ரொம்ப நல்ல படம் வந்துருது. ஏன்னா இப்போ என்னோடைய படம் அது கதை, அது வேற, அது நம்ம பேசுனா நம்ம தயாரிப்பாளர் சார் தேனப்பன் சார் இருக்காரு, அவருக்கு தெரியும் அதில் என்ன நடந்தது அப்படின்னு. நான் படம் தயாரிச்சிட்டும் முதல் நாள் இரவில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, 1.5 கோடி ரூபாய் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ண முடியும், 3 வருஷம் பஞ்சாயத்து போன ஒரு படம் முதல் நாள் நைட்டில் தான் என்னோட தலையில் வந்துச்சு. அதனால் என்னோடய படத்தை விட்டுருவோம். குரங்கு பொம்மைக்கும் கருணைக்கு கிடாயும் கருணை மனுக்கும் இன்னும் நிறைய சின்ன படங்கள் நடந்தது என்ன வந்து. நம்ம ஒரு அருவியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எத்தனை அருவி படம் வந்து காணாமல் போயிட்டு இருக்கோம் வந்து. ஸோ அந்த சினிமா வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிருக்கு, அதான் உண்மை. ஒரு ஒரு போர் முடிஞ்ச, ஒரு யுத்தம் முடிஞ்ச களமாக இருக்கு. யாரு தலை எங்கே கிடக்கு, யாரு கால் எங்கே கிடக்கு, செத்துருக்கானா பொழைச்சிருக்கானா, எதிரியா இல்லையா, நம்ம படையோட வந்தனா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷனில் சினிமா இருந்துகிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து, கியூப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு விழித்திரோட தியேட்டர் கலெக்ஷன் இன்றைக்கி வரல, அதான் உண்மை. என்ன எனக்கு படம் ஓடிச்சா ஓடலையா, எவ்வளோ பணம், 10 லட்சம் ரூபாயா கண்ணில் காட்டுங்கன்னா கூட கிடையாது. நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட நடந்து நடந்து நான் தயாரிப்பாளர் தேடி கூட அவ்வளோ அலைஞ்சில் அவ்வளோ டயர்டாகிட்டான். ஏன் உண்மையை நான் சொல்ல வரேன்னா, சினிமாவோட சின்ன தயாரிப்போட யதார்த்தமான நிலைமை அதுதான் வந்து. ஸோ அப்படிங்கிற சூழலில் இப்போ ஸ்ட்ரைக் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய படங்கள் எல்லாமே வந்து திரும்ப வந்து முன்னுரிமை கொடுத்து ஜவஹர்தன் சார் மாதிரி ஆளுநர் வந்து அதை கன்சிடர் பண்ணணும்ன்ற வந்து. சின்ன படங்கள் வந்து இதுவரைக்கும் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் ரிலீஸ் ஸ்ட்ரைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு கேட்டால் அது உத்தரவாதம் கிடையாது. போன வருஷம் அக்டோபர் 6ஆம் தேதி என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது 4ஆம் தேதி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. நவம்பர் 3ஆம் தேதி ஒரு டேட் வரப்போ அந்த நவம்பர் 3ஆம் தேதி உங்கள் படம் எந்த படமுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க வந்து. ஆனால் நவம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதுசாக அவள்னு ஒரு படம் வந்தது, இந்தியாவுடைய மிகப்பெரிய பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன் இங்கே பேசுகிறேன்னா, சின்ன படங்களோட நிலைமை தியேட்டரில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இங்கே உள்ள தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே இங்கே அதான் நிலைமை வந்துடும். சின்ன தயாரிப்பாளருங்கிறவ வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வருது ஒரு பாவப்பட்ட மாதிரி, தீண்டாமை என்பது ஒரு பாவச்செயல், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றங்கிற மாதிரி, சின்ன தயாரிப்பாளர் என்பது ஒரு 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 பாவச்செயல், சின்ன தயாரிப்பாளர் என்பது ஒரு பெருங்குற்றம் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் இருக்கு வந்து. இது எல்லாத்தையும் சரி பண்ணி இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து யாரையும் நான் வந்து குறையா சொல்லலை. என்னோட அனுபவங்கள்லாம் வந்து சின்ன தயாரிப்புலாம், சின்ன படங்கள் எவ்வளோ தூரம் ஓடுதோ சின்ன படங்கள் வழியாக தான் நிறைய புதுமுகங்கள் வருவாங்க வந்து. நிறைய புதுமுகங்கள் வரும்போது தான் இப்போ சுமார் 100 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு வந்து, அது 300 பேராக சாப்பாடை மாறணும் அப்படின்னா அது வந்து சின்ன படங்கள் ஒன்றா தான் அது நடக்கும் வந்தது. ஸோ சின்ன படங்கள் ஓடுறதுக்கான சூழ்நிலை உருவாகணும், இந்த படம் வெற்றி அடையணும். வெற்றி அடைவதற்கான எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட்டில் கவனம் செலுத்தி கொண்டு வரணும். மிக எளிமையான முகங்கள் பார்க்குறதுக்கு, இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப இயல்பான முகங்களாக இருக்காங்க. இயல்பான முகங்கள் வந்து நம்ம கிராமத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆணவ கொலை சம்மந்தமாக, காதல் சம்மந்தமான ஏதோ ஒரு கதை மாதிரியான யூகிக்க முடியுது. படம் பெரிய அளவில் வெற்றி அடையணும். சிறிய படங்கள் அடுத்தடுத்து வர்றதுக்கு இது உங்களுக்கு மேடையை நான் பயன்படுத்திக்கிட்டது என்னென்னா, இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கான ஒரு 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 விண்ணப்பமாக, ஒரு இயக்குநராக பாதிக்கப்பட்ட இயக்குநராக நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இருக்கக்கூடிய நிறைய மரியாதைக்குரிய சீனியர்ஸுங்களுக்கும் நான் வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான, நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து காப்பாற்றப்படணுங்கிறதுக்கான ஒரு ஆதங்கத்துக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மேடைக்கு முன்னால் அமைந்திருக்க அனைவருக்கும் முதற்கு நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும்
அனைத்து வணக்கத்தை சொல்லி உளிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறது வந்து எல்லாருக்கும் நம்புகிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரெய்லரே போதும், ஒரு பானை சுத்திர ஒரு சாதம் பார்த்தா போதுங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எல்லார் மனசுலையும் தோணிச்சு, என் மனசுலையும் தோணிச்சு. ஆனால் இந்த படம் வெற்றி அடையும். தயாரிப்பாளர் எக்கார்ந்து கொண்டு கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார். இன்னும் மேலும் மேலும் சந்தோஷமாகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த ஹீரோ மிகப்பெரிய சந்தோஷம் அடையணும். சுரேஷ் ராஜா நிச்சயமாக கவலைப்படாதீங்க. உங்கள் உழைப்பு அவ்வளோ உழைப்பு. நான் வந்து என்னை வந்து கண்டினியூவாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக நானும் போராடினேன். நீங்கள் போஸ்ட்டு ஒட்டுங்கன்னீங்க, ஒட்டுங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் ஒட்டி தரேன்னு கூட சொன்னேன். சொன்னா இல்லையா, என்கிட்ட கொடுங்க, நான் போஸ்ட் ஒட்டுறேன். நீங்கள் தரல, போஸ்ட் ஒட்டியிருக்கலாம். போஸ்ட் ஒட்டுறது பெரிய விஷயம் இல்லையா, ஒட்டிருக்கலாம். பட் ஆனால் உங்கள் படத்துக்கு 2 கோடி பேர் விளம்பரம் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். 2 கோடி பேர் பார்க்குற மாதிரி நான் விளம்பரம் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஏன்னா கேபிள் டிவி ஒன்று ஆரம்பிச்சு கேபிள் டிவி போயிட்டு இருக்கு. நீங்கள் கொண்டு கொடுங்க, பணம் இல்லாமல் நான் சும்மா விளம்பரம் பண்ணித்தரேன். 2 கோடி பேர் பார்க்குறதுக்கு நான் விளம்பரம் பண்ணித்தரேன். வீண்டு சார்பாக நான் பண்ணித்தரேன். அவங்க கொடுப்பாங்க. நம்ம இப்ப வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு காசு கொடுத்தோம், அவர் போஸ்டர் திருப்பி தரல. அதை கேட்கணும் நம்ம முதல்ல. இவர் வந்து ஒரு புரொடியூசர் வந்து போஸ்டர் கொடுத்துருக்காரு, நீங்க ஒட்டல, போஸ்டர் திருப்பி கொடுக்கணும்ல, காசு வாங்கினீங்க 35,000 திருப்பி தரணும்ல, திருப்பி தரல. அதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லாம இந்த தமிழ் பட திரைப்பட உலகம் இருக்குது. ஏன்னா தமிழன் இல்ல, தமிழன் இருக்கணுங்க. அப்படின்னா கேட்பான், சிறுபான்மையா இருக்கும் கப்பல் அந்த பக்கம் மீன் பிடிக்க போனா நம்ம கொடுத்த ஒரு அது என்ன இடங்க, அது மீன் பிடிக்கிறோம் கச்சத்தீவு. நம்ம கொடுத்த இடத்துல அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறான், நம்ம கொடுத்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி கொடுமை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 84 லட்சம் பேர் வடநாட்டுக்காரங்க வேலை செய்யறோம். 84 லட்சம் பேர் வடநாட்டு வேலை செய்யறான். அவங்க ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த நாட்டில் வந்து பதிவு பண்ணி இடத்த வாங்கி வீடை வாங்கி கல்லறை கட்டி இந்த நாளை எடுத்துக்குவோம். நம்ம தமிழர்கள் வந்தாரே வாழ வச்சுக்கிட்டு பேசாம திண்ணையில படுத்துவங்க வேண்டிதான். அது வராம இருக்கணும்னா ஒவ்வொரு தமிழன் உடனே ரத்தம் கொதிக்கணும். தமிழன் தான் வாழணும் அப்படின்னு சொல்லணும். தமிழன் பார்ப்பதே சொல்லணும். யாருமே கடவுள் கிடையாது, யாரும் யோக்கியம் கிடையாது. நம்ம நினைக்கலாம் அவர் யோக்கியம் புத்தர் சித்தர் அப்படின்னா சொல்லலாம். எவனும் யோக்கியம் கிடையாது, எவனும் சித்தர் கிடையாது, எவனும் புத்தன் கிடையாது. தமிழன் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நினைக்கிறோம், அவனுக்கு தான் நம்ம எல்லாருமே வேலை செய்யணும். தமிழன் படத்தை பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்க்கணும். ஏன்னா நான் ஜட்ஜாக இருந்தால் கூட தமிழனாக தான் இருக்கணும். அட பாத்ரூம்களெல்லாம் தமிழனாக இருக்கட்டியா, ஏன் நீ வந்து இன்னொருத்தவங்க இங்கே வேலை செய்யணும், ஏனால ஏன் உரிமை அது. அதனால தான் தமிழன் நடித்த படத்தை பார்க்க மாட்டேங்கிறான். நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே ஆளுங்க, படம் 3 நாள் போகுது, 4 நாள் போகுது அப்படின்னா எங்கே பார்க்க விட்றாங்க, இவங்க விளம்பரம் கொடுத்துறாங்க, அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு இன்னொருத்தன் கொடுக்குறான். யார், எவனோ ஒருத்தன் சொல்கிறான் அந்த படம் நல்லாவே இல்லையாங்கிறான். நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லை நீ சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தமிழனை கெடுக்கணும்னு நீ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அதெல்லாம் ஒழிக்க வேண்டியது நம்ம தமிழ் சமுதாயம். எப்பவும் நம்ம வந்து போராளி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வெள்ளக்காரன ஓட எப்படி விரட்டணுமோ அதே மாதிரி கொள்ளக்கார மாதிரி இவங்களை விரட்ட வேண்டிய சூழ்நிலையை நம்ம இருக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் அந்த மாதிரி படங்கள் வந்து ஓடுதா ஓடலையான்னு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்களும் முழு மூச்சா, நான் கில்லுல பொறுப்புல வந்தது முழு மூச்சா ஏதாவது பண்ணி இந்த படங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச கூட தேனப்ப சார் சொன்னேன், சார் அவர் படம் ஓடினது ரசீது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சார் என்ன தேட்டக்காரன் தர மாட்டேங்கிறான். அப்போ நம்ம யாரு, தயாரிப்பாளர் யாரு, அவன்கிட்ட படம் கொடுத்துட்டான், ஓட்டிட்டான், காசு எடுத்துட்டான், அவன் தர மாட்டேங்கிறான். அதை நம்ம சொல்றோம்னா நமக்கு என்ன என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் வந்து பணம் இருக்கவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏழையா இருப்பான், அவன் கேள்வி சரியா கேட்பான், ஏன்னா அதனால்தான் ஏழையாவே இருக்கான். இன்னைக்கு வடநாட்டில் ஒரு இடத்துல எலெக்ஷன்ல 1800 ரூபா தான் அவன் பணம் வச்சிருக்காரு, தோத்து போயிட்டாரு. அந்த ஊர் மக்கள்லாம் குமிரி குமிரி அழுகிறாங்க வீட்டுக்குள்ள வந்து, ஏன்டா அவரை தோக்கடிச்சோம்னு. நடந்து போயிருக்காரு 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு போறதுக்கு. நல்லவன் யாருன்னு தெரியல. அதாவது வெளி பகட்டா இருக்கிறவங்க அவங்கள மட்டும் நம்பி ஓட்டு போட்டாக்க எல்லாருமே கஷ்டப்படணும். எந்த தயாரிப்பாளர் சங்கமா இருந்தாலும் சரி, அது நடிகர் சங்கமா இருந்தாலும் சரி, எந்த சங்கமா இருந்தாலும் சரி, தமிழன் மட்டுமே நம்மளை ஆள வேண்டும்ங்கிற ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் இந்த தமிழ் திரைப்பட உலகத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா எவனால காப்பாற்ற முடியாது. நம்ம பாடு அடிமையாகிட்டு தான் இருப்போம். இந்த நல்ல நேரத்தில் எனக்கு அது வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு.
இப்போ இயக்குனர் அப்படின்னா பாரதிராஜா சார், பாக்யராஜ் சாரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலம்பரம், மிகப்பெரிய ஒரு இமயம், ஒரு இமயமலைக்கு நிகர் உலகம் தமிழ், இந்தி, இந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் மாதிரி இயக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய பட்டம் பெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு சித்தர்னு சொல்லலாம் அவர் வந்திருக்காரு. அவருக்கு எனது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வரணும்னா இந்த நேரத்தில் இல்லை, அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்னு எல்லாரையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்திருக்காரு, அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மன்சூர் அலிகான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும்தான் சொல்லுவார். அவர் முதல்ல வந்து உட்காண்டாரு, இவங்க சொன்னாங்க மேடையில் அவங்க தொகுப்பாளிங்க சொல்லவும் சொன்னாங்க, என்ன சைலண்டாக இருக்கீங்கன்னு. ஆமாம் சைலண்டாக இருக்கும், ஏன் தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் ஒரு துக்கமான நிகழ்ச்சி, படம் ரிலீஸ் ஆகுமா, படம் எடுத்துட்டோமே, ஐயோ இவ்வளோ கோடி போட்டோமே, என்ன அது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே, நாளைக்கு ரஜினி படம் வந்தால் விட்டுருவாங்களா, நம்ம படத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறம் பின்னாடி தள்ளிடுவாங்களா, இப்போ ஒன்று ரெண்டு மூணுமே எழுதி வாங்குறாங்களே, இந்த ஒன்று ரெண்டு மூணு 103 படம் வருதே காலா, 103 படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை முதல்ல அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிற துயரம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. என்ன முடியுமா முடியாதாங்கிறது எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறோம், இப்போ நீங்கள் வந்து 1, 2, 3 எழுதி வாங்குறபடி தான் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி அவர் வீட்டை தமிழர்கள் அமைப்பு நாங்களும் புதுசா தமிழர் அமைப்பு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இனிமே திரைப்படத்துறதுக்கு தமிழர்கள் தேவை இருக்கு. அதனால அந்த சூழ்நிலை யாருமே நான் யாருமே நான் குறிப்பிட்டு சொல்ல யாரும் அந்த மாதிரி உண்டாகி விட்டுறாதீங்க. ஏன்னா நாங்க சும்மா உட்கார்ந்துருக்கோம். முதல் முதல்ல வெள்ளையனே வெளியாருந்து போராடினது வேலூர் மாவட்டத்துல இருந்து வந்ததுதான், அதுக்கப்புறம்தான் இந்தியா முழுவதும் வந்துச்சு. அதனாலதான் வேலூர் மாவட்டத்தில் நடு சிட்டியில் துப்பாக்கி ஏந்திட்டு வச்சிருக்காங்க சிலை. ஏன் வச்சிருக்காங்கன்னா தமிழனுக்கு மட்டும்தான் அந்த வீரம் உண்டு, ஆனா தமிழன் அடங்கி போவான், ஆனா அடக்க அடக்க நினைத்தால் எகிரி விடுவான். அந்த நிலைமைக்கு யாரும் எங்க இருக்கிறீங்க, யாரும் கொண்டு போயிருக்காங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி நான் அந்த இடத்துல கேட்டுக்காங்க, நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு இல்லை இல்லை நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடக்கணும் ஒரு 10-15 வாட்டி ஃபோன் பண்ணனால நான் அதெல்லாம் இங்கே பேசாமல் இருக்கிறேன். இல்லைனா நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அத்தனை பேர் எங்கள் கீப்பேண்டை வந்து 2-3 பேசிட்டு இருக்காங்க. 23% நாங்கள் குறைச்சிட்டோம் சார் இருக்காங்க. நான் ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நாங்கள் ட்ரெய்லர் போடுறோம், ட்ரெய்லர் போடுறோம் காசு கேட்குறீங்க, அது காசை குறைங்க, காசை எடுத்துருங்க, அது காசு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம். யோசனை பண்ணி ஓகே சார், நீங்கள் இனிமேல் நாங்கள் படம் போட்டிருக்கும் போது தமிழ் படம் எது வந்தாலும் சரி ட்ரெய்லருக்கு நாங்கள் காசே வாங்க மாட்டோம், நாங்கள் ஏன்னா 50% வாங்கினவங்க காசே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எழுத்து மூலயமா கொடுக்குறேன்னு இருக்காங்க, அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் விளம்பரம் ஒரு 100 விளம்பரம் போடுவாங்க, ஒரு படம் போட்டால் அந்த 100 விளம்பரத்தில் 50% நீங்கள் எடுத்துங்க, 50% தயாரிப்பாளர் கொடுக்கணேன்னா அது மட்டும் நாங்கள் பேசி வந்து சொல்கிறோன்னு இருக்காங்க. அது வந்தாலும் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக கிடைக்கும். ஏன்னா சின்ன படமோ பெரிய படமோ விளம்பரங்கிறது ஜட்டியிலேருந்து பனியன்லேருந்து சோப்புலேருந்து ஊரிலேருந்து எல்லா விளம்பரமும் போகிற காசு வாங்குறாங்க, அந்த காசு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இது மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நிச்சயம் அதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கலைன்னா நம்மளே வந்து அதுக்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சியை நாங்கள் கில்டு சார்பாக நாங்கள் பண்ணுறதுக்காக முழு முயற்சியாக இருக்கும். அதே சமயம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. என்னென்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி எல்லா முயற்சியும் நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கதிரேசன் சார்லாம் ரொம்ப பேசுனாங்க, இல்லை நான் ஒரு 4-5 போய் தொண்டெல்லாம் கட்டிடுச்சு மாதிரி சார், பேசக்கூட முடியல, எங்கள் வீட்டில் கூட கட்டுறாங்க, ஏன் அப்படி அலையிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் உள்ளே வந்துட்டோம், எனக்கும் அதே பிரச்சனை உங்களுக்கும் அதே பிரச்சனை, இந்த தமிழ் திரைப்படத்தை நல்லபடியாக ஆகிட்டு நம்ம வெளியே போவோம் சார். தமிழ் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு காலத்தை திரைப்படத்தை கொண்டு வருவோம் சார். சரின்னு இருக்காரு, ஆனா தெலுங்குல சைக்கிள் நின்று போச்சு, முடிச்சுட்டாங்க, கன்னடத்துல நிறுத்திட்டாங்க, மலையாளத்துல நிறுத்திட்டாங்க, தமிழ்ல மட்டும் கண்டினியூ ஆகுது. யாருக்காவது தெரியுமா, யாருக்காவது தெரியுமா, கன்னடத்துல படம் ஒர்க் பண்ணலாம், தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், தெலுங்குல படம் ரிலீஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், கன்னடத்தில் மலையாளத்தில் ஒர்க் பண்ணலாம், ஆனால் தமிழில் மட்டும் படம் நடக்கக்கூடாது, ஷூட்டிங் நடக்கக்கூடாது, எடிட்டிங் நடக்கக்கூடாது, மியூசிக் பண்ணக்கூடாது, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, போஸ்டர் ஓட்டக்கூடாது, விளம்பரம் கொடுக்கக்கூடாது. ஏன் தமிழ் படம் மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் அதே தானே, ஏன் தமிழ் படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, தமிழ் படத்தை ஒழிக்கிறதுக்காகவா, தமிழ் படம் நடக்கவே கூடாதா, எல்லாம் கன்னட டப்பிங்களுக்கு ஓடணுமா, தெலுங்கு டப்பிங் ஓடணுமா, இங்கிலீஷ் டப்பிங் ஓடணுமா, ஹிந்தி டப்பிங் ஓடணுமா, தமிழ் படம் ஓடக்கூடாதா, இது பொதுவாகவே கேட்குறேன், தமிழ் படம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடாதா. இனிமேல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய பேர் தமிழர்கள் தான் இருப்பீங்க நினைக்கிறேன், தமிழர் தான் இருக்கீங்க, எல்லாம் தமிழர் தானே, வேற லாங்குவேஜ் இருந்து ஒருத்தர் வந்து அவன் படம் பார்க்காதீங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. இந்த உணர்வு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் வந்தா அடுத்த மொழிகாரன் நம்மளை விட்டு ஓடி அவனே போயிடுவான்.
நம்ம அவனை வீட்டில் தூக்கி வச்சு கும்பிடு கும்பிடு கோயில் கட்டி பால் ஊற்றி பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு நடிகர் வர முடியுமா? அவர் பையன் மாதிரி ஒரு ஹீரோ வர முடியுமா? ஏன் அவர் படம் நம்ம பார்க்க கூடாதா? அது உங்க தப்பு தானே, நீங்களாம் வந்து தமிழ்ச்ச போடலாம்ல சூப்பர் அவருக்கு ஒரு கை தட்டுங்க. மிக அற்புதம் பண்ண, எடிட்டிங் ரொம்ப அற்புதமா இருக்கு, இசை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இன்னொரு டி ராஜா நினைக்கிறேன், இன்னொரு டி ராஜா வந்திருக்காருங்க. அவர் உற்சாகப்படுத்துங்க, நிச்சயமா ஒரு படம் நல்லா இருக்குது. எந்த குறையும் இல்லை சார், இதெல்லாம் குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தோம், ஒரு குறை கூட கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. இந்த படம் நல்லா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி. உளறி உளறின்னு சொன்னாங்க, மீன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மீன் என்ன தெரியுமா, அந்த மீன் சாப்பிட்டா தோல் சுருங்காது, பல்லுக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ஸ்ட்ராங்கு, நுரையீரலுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இது மாதிரி ஒரு 10 அம்சம் கொண்டதான் அந்த உளிரி மீன் வந்து, அதாவது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அந்த மீனுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அது மாதிரி இந்த உளிரி வந்து இதை பாக்குறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்லது, நல்ல செய்தி உள்ள வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உளிரி மீன் மட்டும் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதனால அந்த படம் நல்லா வச்சு போறோம், மிகப்பெரிய வெற்றி படம். எல்லாத்துக்கும் மேல தயார் பண்ண சொன்னாரு, 100 பேர் சாப்பிடட்டும்னு நான் வந்தேங்க அப்படின்னாரு. சார் உங்க மனசுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சார், எம்ஜிஆர் போனவனே கேட்பாரு, சாப்பிட்டீங்களா கேட்பாரு. என்னை வந்து சினிமாக்கு 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சினிமா கொண்டு வந்தாரு. என்னை வளர்த்தது எஸ்ஏ சத்ரசேகர் அவர்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க எல்லாம் நான் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. அந்த மாபெரும் சக்தியாளர், மாபெரும் புரட்சி தலைவர்களும், மிகப்பெரிய இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள்னா நான் அந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் எங்கேயாவது சண்டகத்துக்கு யாராவது அடித்தடியில் இருந்திருப்பேன், அப்படிதான் இருந்திருப்பேன். அது மாத்தினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். மேடையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பேசணும். அண்ணன் மனசூலி கேட்டுருக்காரு, அழைச்சி கட்டிடுவாரு. ஏன்னா நாங்கள் என்னென்ன புரியணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. நான் வந்து என்னை வரும்போதே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்னா பேசாதீங்கன்னுட்டாங்க. அதனால் நான் பேசலை, எனக்கு பதில் அண்ணன் மனசூலி வந்து பேசுவார் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து தேனப்பண்ண வந்து பேசுவார். தேனப்பண்ண வந்து மிகப்பெரிய வெற்றிப்பட டைரக்டர், வெற்றிப்பட தயாரிப்பாளர், சாரி வெற்றிப்பட தயாரிப்பார். அவருக்கும் நிறையா வருத்தங்கள் இருக்குது, அந்த வருத்தங்கள் இங்கே கொட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே பெருங்க துளசி வேலை அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க நல்லா பேசுவாங்க. அதில் எல்லாத்துக்கும் மேலே மௌன ரவி சார் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு 3 ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாஸ்டர் இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, என்ன போஸ்ட் ஓட்டக்கூடாதுங்க, பேப்பர் ஓட்டக்கூடாதுங்க, என்ன மாஸ்டர்ன்னு. எது நடந்தாலும் சரி நான் வருவேன், எது நடந்தாலும் நான் வருவேங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து புதுக்கோட்டையில் நாளைக்கு காலையில் வந்து ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டுக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணி இப்போ வந்து நைட்டு 9 காரில் போனோம்னா எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. காலில் விடிய காலம் சீக்கிரமாக காரில் போய் அங்கே போய் ஃபங்க்ஷன் நடனம் வேணும். ஏன்னா இந்த உளிரி படத்துக்காக வரணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அப்பவுமே சொன்னாங்க, அவங்க தொகுப்பாளர் சொன்னாங்க, தங்கம் வந்து எல்லா இடத்துக்கும் வருவாருன்னு. தங்கம் எந்த இடத்துக்கும் சிங்கமாக வருவார், பயப்படவே மாட்டார். ஏன்னா யாருக்காக பயந்துலாம் நம்ம வாழல. நான் ஒரிஜினல் தமிழன், என்ன சொன்ன கேட்க போனால் நான் வந்து தூத்துக்குடி தமிழன். இதெல்லாம் அந்த சண்டை அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கிறது என்னன்னே தெரியாது, நான் பயப்பட மாட்டேன். இந்த படம் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, அவர் நம்ம டைரக்டர் சார் சொன்னாங்க, எப்போ அது தடைகள் நீங்கானே சார், சீக்கிரம் தடைகள் நீங்கும், இல்லைன்னா தடையை நீக்கும். நான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டேன், அதுக்கான முயற்சிக்கு அத்தனை பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தடை நீங்கும், இல்லைன்னா நீக்கும், அவ்வளோதான், ரெண்டில் ஒன்று தான். எல்லாரும் வந்து இதுக்கு ஒத்துழைங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்ன மனமாற வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் வாழ்த்துக்கிட்டோம். நான் எல்லாருக்கும் முடிக்க முன்னாடி ஒன்று சொல்லுவேன், திருட்டு விசிடி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதில் நமக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்து 10 யாராவது தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் கூட அது நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நெட்லேயோ இல்லை வந்து பென்ட்ரைவ்லையோ தயவு செஞ்சு, இதில் வந்து வேலூர்காரவங்க கும்பகோணத்துக்காரவங்க இருக்காங்க, கும்பகோணத்தில் பிறக்கிறதே பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, வேலூர் வந்து மாபெரும் வீரனான ஊர், அதுலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஊரில் யாருமே இந்த திருட்டு செடி பார்த்தா பண்ணிவிடுங்க. புடிச்சு போலீஸ்ல கொடுத்துருங்க, திருட்டு வீசி பாக்கறான்னு சொல்லிட்டு புடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா அவன் பார்க்க மாட்டான்.
அதை நிச்சயமா பாருங்க, நிச்சயமா அந்த இதை பண்ணுங்க, திட்டு வீசி பாக்கேன். தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், போறதுக்கு முன்னாடி தாய், தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வம் இல்லவே இல்லை, தந்தை சொல் மிக்க ஒரு மந்திரம் கிடையவே கிடையாது, தமிழுக்கு மிஞ்சி ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்களுக்கெல்லாம் இங்கே வந்திருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரசிகர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் திரு ஜெயகாந்தன் சார் அவருக்கு நன்றி, அண்டு ப்ரொடியூசர் சார் அவருக்கும் நன்றி, ஸ்ரீனிவாசன் சார் அவருக்கும் நன்றி. எனக்கு பெருசாலும் பேச தெரியாது, ஏன்னா பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம அதிகமாக அதிக பிரசிங்கமாக பேசக்கூடாது. அதனால் இந்த படம் வெற்றி ஆகணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உலரி புறத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருந்திருக்கும் மதிப்பு மரியாதைக்கும் கூடிய கே பாக்கியரேஸ்வர அவர்களுக்கும், மன்சூலிக்கான மற்றும் ஜாகவர்த்தனுக்கும், மீர கதிரவன் மற்றும் எல்லாருக்கும் என்னோடய மாலை வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மதுரையூரில் நடித்தவங்கன்னு சொல்கிறாங்க. படம் தயாரிப்பாளராக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. படம் தயாரிப்பாளராக இருந்து நான் ஈவினிங் பீச்சில் வாக்கிங் போகும்போது கூட நீங்கள் ஸ்கெட்சில் நடிச்சிருக்கீங்களா, குரல் மூமெண்ட் நடிச்சிங்கன்னு கேட்குறேன். எல்லாமே தயாரிப்பாளர்னு யாருக்குமே தெரியல. இது தயாரிப்பாளருங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு எவ்வளோ தைரியமாக ஒரு புது தயாரிப்பாளர் வந்திருக்காரு. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்ட்டு வேண்டி இறைவன்ட்டு வேண்டேன். அதே போல் இந்த படத்தின் ஹீரோ மற்றும் இயக்குனர் மற்றும் அவரே தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். நன்றி. ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இயக்குனரை பற்றி மறந்துட்டு சொல்லணும், ஏன்னா நான் பால்துறை வரேன்னு சொல்லிட்டு என்னை முதலாவதாக என்னை பேச சொன்னதுனால, ஒரு நல்ல மனிதர், அற்புதமான ஒரு கதையை எடுத்திருக்கக்கூடிய, ஒரு கலையை நேசிக்கக்கூடிய, கலையை காதலிக்கக்கூடிய ஒரு காதல் கல்வன்வர், கதை திரைக்கதை வசனம் மட்டும் இல்லாமல் பாடல்கள் அற்புதமாக எழுதியிருக்காரு, நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையான பாடகரும் இசையமைப்பாளரும் கூட. வழிபடாத வாழ்வில் வசந்தங்கள் நுழையாது, இவருடைய வாழ்வில் வசந்தங்கள் இனி நுழையட்டும் என்று கூறி நான் அவரை நன்றி வழங்க அன்போடு அளிக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய உளறி படுத்து ஆடியோ ஃபங்க்ஷனை மதித்து வந்ததுக்கு இங்கே வந்திருக்க டைரக்டர் சாருங்க, புலிசர் சாருங்க, எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தை பற்றி என்னோடய பாடல் மியூசிக்கு மற்ற டைரக்ஷனை பற்றி நான் எதுவும் சொல்ல, எல்லோரும் சார்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் உள்ள விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ உள்ள காலகட்டங்களில் 5 ரூபா விற்ற டிவி வந்து இப்போ 10 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கூட பிறந்த சொந்த பந்தன் உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட யோசிக்கிறாங்க. ஒரு ஒரு உறவினர்கள் அவ்வளோ பேரும் டீ வாங்கி கொடுத்துருந்தா கூட வந்தாப்பா அவங்க வந்தால் டீ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற ஒரு காலகட்டத்தில் யாருமே தெரியாமல் நம்ம போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை அணுகி அந்த கதைகளை சொல்லும்போது எல்லாம் சொல்லும்போது யார் யாருமே தெரியாமல் அவங்க வந்துட்டு ஒரு டைரக்டரை நம்பி அந்த பணத்தை போடுறாங்கன்னா அவங்க அவங்க வந்துட்டு ஒரு அதான் ஒரு சாமிக்கு ஒரு அடக்கம் தான் அவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்துட்டு மனிதராக இருக்க எல்லாருமே போயிட்டு நம்ம நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சாமியை கும்பிட்றோம். எதுக்காக கும்பிட்றோம், நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குடி நல்லா இருக்கணும், இப்படி இருந்தால் இதுக்காக தான் நம்ம தொழிலில் முன்னேறணும் அப்படின்னு தான் நம்ம போயிட்டு எல்லாமே போராடுறோம். அப்படிங்கும்போது அதுக்கு எதுக்கு எங்கே போகிறோம், நம்ம சாமியை தான் கும்பிட போகிறோம். சாமியை என்ன இப்படி காப்பாற்றினா நல்லா இருக்கணும், தொழிலில் இப்படி வரணும் அப்படி வரணும், நல்ல சாமியை தான் நம்ம பிரார்த்தனைக்கிறோம், எல்லாம் கும்பிட்றோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த அதே போல தான் நம்ம ஒரு ப்ரொடியூசரையும் போயிட்டு அவங்கள நம்ம கேட்டு அவங்கள்ட்ட நம்ம ஒரு கும்பிடாத குறைய அவங்கள கேட்டு நல்ல ஒரு இதை கேட்டு அவங்க அந்த நம்ம வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு அதுக்கு சமமானவங்க தான். கண்டிப்பாக தான் நான் சொல்லி சந்தேகப்படுறேன். மற்றபடி என்னை பற்றி ஒன்றும் நான் சொல்ல விரும்ப சார் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.